பிரைஸ் தி லார்ட். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். மீண்டும் ஒரு தேவ வசனத்தை நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தர் உங்களோடு இன்றைக்கு அவர் பேசுவாராக. எரேமியா எழுதின தீர்க்க தரிசன புத்தகம் 30:19 உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவைகளிலிருந்து ஸ்தோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆமேன். அருமையான தேவனுடைய ஜனமே, இந்த வாக்குத்தத்தம் எரேமியாவுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தம் யாரை பார்த்து என்றால், யூதா ஜனங்களின் சிறையிருப்பையும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய சிறையிருப்பிலிருந்து நான் அவர்களை விடுவிக்க போகிறேன் என்று சொல்லி இந்த வாக்குத்தத்தை அவர்களுக்கு சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசி மூலமாய் கூறப்பட்ட வாக்குத்தத்தம். ஹாலேலூயா. எரேமியா தீர்க்கதரிசியிடம் சொல்லுகிறார், இந்த வார்த்தைகளை சென்று இஸ்ரவேல் என் ஜனங்களோடு, என் மக்களோடு, யூதா ஜனங்களோடு சொல்லு, நான் அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்கள் ஹாலேலூயா, அவர்களை நான் என்ன செய்ய மாட்டேன், இனி சிறுமைப்படுத்த மாட்டேன், அவர்கள் சிறுமைப்பட்டு போவதில்லை. எந்த தேசத்திலும் அவர்களை இனி அடிமைப்பட்டு போவதில்லை, அவர்களை நான் மகிமைப்படுத்த போகிறேன் என்று சொல்லி. அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கு உங்களை பார்த்துதான், இஸ்ரவேலின் ஜனமாகிய நம்மை பார்த்து, உங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், என் மகனே மகளே, நான் உன்னை வர்த்திக்க செய்ய போகிறேன், நீ குறுகி போவதில்லை. ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில கூனி குறுகி போகிற சூழ்நிலைகள், அவமானங்கள், நிந்தைகள், மற்ற மனிதர்களால், இல்லை சத்ருவினால் நீங்கள் ஒடுக்கப்பட்டு இருக்கிறீங்களா, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களுடைய வாழ்க்கையை நான் என்ன செய்ய போகிறேன், கூனி குறுகி இருக்கிற உங்களுடைய வாழ்க்கையை நான் வர்த்திக்க செய்ய போகிறேன். இனி உன்னை நான் சிறுமைப்படுத்த மாட்டேன், நீ சிறுமைப்பட்டு போவதில்லை, நான் உன்னை மகிமைப்படுத்த போகிறேன். அருமையான தேவனுடைய ஜனமே, நம்முடைய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் மற்ற பிள்ளைகளுக்கும் சில வித்தியாசங்கள் உண்டு பாருங்க. மற்றவர்களுக்கு தான் தெரியும், தேவனுடைய பிள்ளைகள் ஒரு மகிமைப்படுத்தப்பட்ட பிள்ளைகள், கனப்படுத்தப்பட்ட பிள்ளைகள். அவர்களை பார்க்கும் பொழுதே மற்றவர்களை விட விசேஷித்த விதமாக இருப்பார்கள். ஹல்லேலூயா. ஆனால் சில நேரம் நமக்கே தெரியாது, நம்மை குறித்து நாம் மிகவும் கனவீனமாய் நம்ம நினைத்து கொண்டிருப்போம். ஆனால் மற்ற ஜாதிகளுக்கு, மற்ற ஜனங்களுக்கு இவர்களிடத்தில் ஏதோ ஒரு சீக்ரெட், இவர்களிடத்தில் ஏதோ ஒரு சம்திங் இருக்கிறது என்று அவர்கள் கண்டு கொள்வார்கள். ஏனென்றால் தேவனுடைய மகிமை நம்மையில் இருப்பதை அவர்கள் காண்பார்கள், விசேஷித்த விதமாக இருப்பதை காண்பார்கள். அருமையான தேவனுடைய ஜனமே, இன்றைக்கும் உங்களை பார்த்து, உங்களுடைய குடும்பத்தை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உன்னை வர்த்திக்க செய்ய போகிறேன் மகனே மகளே, இனி நீ கூனி குறுகி போவதில்லை, உன்னை நான் மகிமைப்படுத்தி உன்னத ஸ்தானத்தில் உன்னை ஆசீர்வதித்து வைக்கப் போகிறேன். இனி எந்த மனுஷர்கள் மத்தியிலும், எந்த சத்ருவின் மத்தியிலும், ஹாலேலூயா, அடிமைத்தனத்திலும் நீ இனி இருக்க முடியாது, உன்னை நான் இனி, நீ சிறுமைப்படுவதில்லை, நீ சிறுமைப்படுத்த மாட்டாய், உன்னை விடுவிப்பேன் என்று சொல்லி இன்றைக்கும் உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார். அருமையான தேவனுடைய ஜனமே, உங்களுடைய வாழ்க்கையை கர்த்தர் இப்படியா இந்த வாக்குத்தத்தின் மூலமாய், இஸ்ரவேல் ஜனங்கள், யூதா ஜனங்களுக்கு கொடுத்த வார்த்தையின் மூலமாய் உங்களை இந்த வருடத்தில் ஆசீர்வதித்து, இந்த நாளிலே கர்த்தர் இந்த வார்த்தை கேட்க கர்த்தர் கிருபை செய்தார் அல்லவா, இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வித்து உங்களை கனப்படுத்த போகிறார், உங்களை உயர்த்த போகிறார், உங்களை வர்த்திக்க செய்ய போகிறார், நீங்கள் குறுகி போவதில்லை. ஆமென். கர்த்தர் தாம் இந்த வார்த்தைகளால் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.